சத்தியராஜ ஆண்டவரும் பிரம்மதேவர் நீங்க சுவாமி நடக்க கூடாது நடந்து விட்டது, நடக்க கூட நடந்து விட்டதா? ஆமா, என்னமோ நடந்தது. அவர் அழைத்தார், கண்டிப்பாக அவர் அழுவதற்கு ஏதாவது கலந்து சொல்வார். என்ன குறை எதற்காக காப்பது? காப்பாற்றும் அனைவருக்குமே ஆபத்து என்றால் அது என்ன ஆபத்து என்று நான் அறியலாமா? திரு ஆலகாட்டு அழக்கடிய சும்மன் சிம்மன் இருவரும் வரப்பட்டுமே சும்மா இருக்கவில்லை. மகனே பிரம்மதேவா, மகனே பிரம்மதேவா, இந்திரா இந்திராடி, உங்களுக்கு என்ன கதை ஏற்பட்டதோ அதே அந்த திருவாரங்காட்டை அழைக்கூடிய சுப்பிரமணிய சிவனும் யாருக்கு வரப்பட்டாலும் தெரியவில்லை. பரபட்சமே சும்மா இருக்கவில்லை. தேவர் மூவர் அடிவதும் அடித்தார், வைகுண்டமும் வந்தார், எங்கேயும் எங்கேயும் எடுத்து அடித்தார். அடித்தாங்க சரி, அனைவரும் அடிப்படைக்குமே காணவில்லை. இதுக்கெல்லாம் காணவில்லை, முடிவு புரியவில்லை. சரி, என்னுடைய வயிற்று இருக்க அல்லவா சிவபெருமான் அன்னவரை அழைத்து கேட்டால் இதுக்கு விளக்கம் தெரியுமல்லவா? என்னால முடியலண்ணால எப்படிமா முடியும்? ஏன் முடியல? ஒரு இடத்துக்கு நாலு இடம் வேலைக்கு போகாதுமா? நைட்ல இங்க சம்பாதிக்கிற, பகல் நான் போய் கடையில பொருள் விற்கிறேன். ஒரு வேலையை செஞ்சா தான் நாலு வேலை செஞ்சா எப்படி முடியும்? அரக்கர்கள் அடிவாடி அழுத்தி விட்டார் என்று தேவர்கள் அனைவரும் இருமாப்பிச்சு கொண்டிருந்தோம். திருவாரங்காட்டி அழைக்கடியே சும்மணி சிம்மன் யாருக்கு வரம்பெற்றாலும் வரம்பெற்ற சும்மா இருக்கவில்லை. இந்த பார்த்தாயா தேவர் மூவர் அனைவரையும் அடுத்த கடித்தீங்க சித்துவாசி கொடுத்தாங்க. காரணம் அடியாது ஒவ்வொரு அடியும்
நீ மட்டும் எப்படி கரெக்டா குடிக்கிறான் எவருக்கெல்லாம் தலைவர் இல்லவளோ அவன் கரெக்டா இருப்பாரு. அடித்து சொந்திருந்துகின்றார். அது மட்டும் இல்ல சுவாமி, பருகிறான் என்று சொன்ன உடனே நீ எதற்காக ஓடுகின்றாய்? உங்களை மட்டும் வதைக்கவில்லை, வரத்து என்னிடத்திலே பெற்றுக்கொண்டு என்னையும் அடியோடு கஷ்டமாக கழிச்சோம். உடம்புலாம் என்னங்க பணியா இருக்கக்கூடிய கர்த்தராக இருக்க வேண்டி அனைவருக்கும் பணியா இருக்கின்றாய். உனக்கே இப்படி ஒரு நிலைமைனா என்ன செய்வது? என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது. சரி, அவர் உங்களை நான் காப்பாற்ற முடியாது. முடியாதா? ஒரு வழி செய்யலாம். நீங்க எல்லாம் எங்க போய் ஊழிய போறீங்களோ அங்க எனக்கு ஒரு இடம் இருக்குமா? எல்லாருக்கும் முன்னாடி நீதான் வாங்கமாங்க. ஒழுங்க வாங்க போலாம். என்ன செய்வோம் எது செய்கிறோம்? வரகொடுத்து தாங்க தானே, இதுக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும். சரி, அவர்கள் பெற்ற வரம் எப்பேர் விட்ட வரம் தெரியுமா? இந்த 7-14 லோகத்திலும் எந்தவித ஆடவர்களாலும் மரணம் நேரக்கூடாது. ஆடவரால? ஆமா, உங்களுடைய மனைவிமார்கள் நினைத்தா நிச்சயமா முடியும். ஆமா, பெண்களால முடியாது என்று கிடையாது அல்லவா? அதனால பெண்கள் நினைத்தா மனைவி போய் அம்மா பிடிக்கிற என்ன சொல்றது? என் மைசூர் யார பிடிக்கிறாரு? மருமகளை பிடிக்கிறாரு. அவரு பிடிச்சதுல கூட நியாயம் இருக்குதுன்னு வச்சுக்க, மருமகளை கூட சேர்த்தானுங்களா? தவறு கிடையாது. ஆனா நீ அம்மாவை சேர்த்து பிடிக்கிறியாத்து. ஒரு காலத்துல படித்த படைப்பின் மீதே காமம் பண்றவன்தான் இல்லையா? அடுத்தமான விஷயம். சரி, இப்ப விஷயத்துக்கு வா. கோடு போட மாட்டேன், ஒரு கோடு தான் போடுவேன். வாயில இருந்து ரத்தம் வர அவங்கிட்ட போக சொல்றத பாலங்கணத்துல குதிக்க போறதும் கொடுத்தா எங்கேயும் போய் வாலண்டியரா ஆட்டு தலை வெட்டுறாங்க. ஆமா, அதெல்லாம் என்னால முடியாது. படிச்சுடா, நீ கோடு போட்டா உன் மனைவி ரோடு போடுவான். நம்பிக்கை. என் மனைவி நினைத்தால் கண்டிப்பா முடியும். அந்த பாவி கட்டடி சுவாமி, இவருடைய மனைவியால் முடியாதது என்னுடைய மனைவியால் முடியும். சுவாமி, ராணி உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல. சுவாமி, என்ன அனுப்புறீங்கள? எனக்கு தாழ்ந்தா நீங்க ஒன்னா போய் பாப்பா மனைவிமார்கள் யாராலுமே முடியாது. ஏன்னா உன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் சாந்த குணம் படைத்தவர்கள். அதனால உன்னுடைய மனைவிமார்களால் இதை சாதிக்க முடியாது. என் மனைவி திமிர் பிடிச்சவன் பேசு. அண்ணனுக்கு குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன். தங்கச்சி வச்சு பேசுறேன். நியாயமாதிரி
தங்கச்சி வச்சு அண்ணனுக்கு ரோஷம் வரலாமா? முதல்ல ரோஷமா? என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சாவும் எப்ப ஒரு காரணம் கிடைக்கிற பாத்துக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செய்யலாம், நாரதனுக்கு தலை சுத்தூரா வெட்டி போடுற மாதிரியா அவளுக்கு? ஒரு நாளைக்கு யாருக்கு சட்டம் வாங்கலாம் அவளுக்கு போறாங்க. நீங்க வேற சும்மா இருக்கா? அண்ணி தங்க மாணவங்க நீங்க இப்படி சொல்லி சொல்லியாதான் அண்ணி அப்படி மாறிட்டாங்க. நீங்க இப்படி சொல்லி சொல்லியாதான் அண்ணி அப்படி மாறிட்டாங்க. பிறவி குணம் உண்மையா? ஆமா ஆமா, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஆமா. சரி, காலம் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும் தங்கச்சி நல்லவளா கெட்டவளா என்பது உங்களுக்கு தெரியும். சரி, ஏன் என்னால் காப்பாற்ற முடியாது என்று தெரியுமா? என் இடபாகத்திலே இருந்த உன்னுடைய தங்கை சக்தியானவள், சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்று வாக்குவாதத்திலே ஈடுபட்டு எனக்கும் அவளுக்கும் பெரும் வாக்குவாதம் முற்றி போய் நான் அவளுக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டேன். என் இடபாகத்திலிருந்து பிரித்தனுப்பி வாலி ஓடையிலே அகோரமாக உருவெடுத்து காலியாக போய் கிடந்த என்று சாபத்தை கொடுத்துட்டேன். இப்ப சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். வாலி உடையிலே அங்கும் இங்குமாக அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் அவளை போய் சந்திச்சீங்கன்னா நிச்சயமா அந்த சுந்தர் நிசுமனையும் அழிப்பதற்கு ஏதாவது வழி கிடைக்கும். போகும்போது இவர்கள் எல்லாம் என்னுடைய பெயரையை உச்சரித்து கொண்டு செல்கிறார்கள். இவளை ஆதரிக்கிறாரா அல்லது நிராகரிக்கிறாரா என்று பின்தொடர்கிறார்கள். தேவர்கள் வந்திருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் அந்த ஈசனுடைய பேரை உச்சரித்து வந்திருப்பார்கள். இப்பொழுது தேவர்களை என்ன செய்கின்றேன் என்று பாடலை கொண்டு பாடிக்கொண்டு வருவார்.
ஆனா உன் வாய் சும்மா இருக்காதுடானா? ஆமா தெரியாமல் Thank you.
டிராபிக் போலீஸ் அவர் இப்பதான் கை காட்டுறாரு. ஒண்ணுதான் போட்டாடி கட்டப்பைய போய் நீ எந்த பேரு சொன்னாலும் சரி எதை சொன்னாலும் சரி நான் இப்ப கேட்க மாட்டேன் பாபா கறி அடிக்கடி போய் சொல்றான் பாக்க என் கூட்டுக்காரன் அடிக்கு பயந்து போய் சொல்றான் பாருங்க. உன்னுடைய மைசூரே அவருக்கு நமச்சிவாய நமக்கு மாதிரி
உலகத்திலே சென்றவர் நீதாமா, சக்தி தாமா, உலகத்திலே வந்தவர் சக்தி தான். சக்தியில் என்றால் யாருமே கிடையாது, எதுவுமே அசைக்கப்படாது. உலகத்திலே சேர்ந்த சக்தி தானமா. அவர் பாடல எப்படி பொருந்து பாடுவார்? தெரியாம சொல்லும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, என்ன பண்ண கணவரின் பேரை தொடர்ந்து அவர் சொன்னாரு, சொல்லக்கூடாது, நீ அடிக்கிற யார் நான் சொல்லா நீ சொல்லணும். நல்லதே இல்ல போயிட்டா மா மகாலட்சுமி பாபா அத்தே வாத்தே என்ன சொல்லுங்க
வரமா கை உள்ளமா சக்தி 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 ஒரு உடம்புல முன்னாடியே சொல்லி இருக்கிறாது சட்டி எடுத்து வச்சு நோக்காரு நான் அடிக்கும் போது ஜாடி தெரிஞ்சு போச்சு அப்பனும் புள்ளையும் ஒரே மாதிரி வச்சு நான் என்ன பண்ணிருக்கலாம் என்ன வராது போற வழியில பாப்பா இது மாதிரி அக்கிர் மாதிரி பண்றாள் யாரும் வரமாட்டேன் நாத்துல
நாளை வராதா? ஏய் இந்தால ஏறி உக்காந்துடா. இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும். எங்க இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும். போடு முட்டை. அது ஆம்பளை ஆம்பளை சேவல்றாங்க. ஓம் சக்தி பராசக்தி. எல்லாருக்கும் காட்டு, எல்லாருக்கும் காட்டு. ஓம் சக்தி சொல்லு. போடு சட்டையாடு ஒண்ணு போட்டு சொன்னா பொட்டாட்டிக்கிட்ட போயிட்டு வீட்டுல போயிட்டு உன் பொண்டாட்டி உள்ள அடிக்கிறோ அப்படின்னு சொல்லியா நீ சொன்ன உன் பொண்டாட்டி எனக்கு போன் பண்ணாங்க. சத்திய கைட்டுறா சத்திய கைட்டுல இப்ப கேட்பேன். அது கூட டைல தச்ச கண்ணுக்கு சரியா தைக்கலையா? ரெண்டு சட்டையா தச்ச கண்ணுக்கு சரியா தைக்கல. டைலர் மேல புத்த சொல்றியா? பாவம் புண்ணியமா பொண்ணா புண்ணியமா போதுன்னு சொல்லி தச்சு கொடுத்தாங்க. ஒரே நாள்ல ஒரு சட்டையில பட்டன் இல்லனா எத்தனை நாள்ல உன்னை தைக்க சொல்லுவேன்? நீ என்ன பண்ண ஒரு ஆட்டக்காரனுக்கு எது மேல முக்கியமா இருக்கணும்? சக்தியே சிறந்தவள் என்று நான் இருக்கும் இடத்திற்கு சொல்லிக்கொண்டே உண்டு வரணும்.
அங்க ஒரு குட்ட பாத்து வச்சுக்கிறாங்க. மழை வரது சத்தியடுறா சத்தியத்திருந்தவளை சொல்லிக் கொண்டு வா. சொன்னபடியே சொல்லிக்கணும். சக்தியே தீபம் சக்தியே சிறந்தவள். அவன் சொல்றான் புத்தி கட்ட பையன் போகத்த பையன் அவன் சொல்றான் சொல்லாம அது எப்படி நீ பேச அதை விட்டுருந்தான் பாத்த கண்ணா நீ சொல்றதுல போடுறீ விட்டிய நபர் பாய் நீ எப்படி பிரிஞ்சிருக்கிறவள் ஓடு குட்டிய சத்திய சிறந்தவள் சத்திய சிறந்தவள் சத்திய சிறந்தவள் யார் சிறந்தவள் சக்தியே சிறந்தவள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நாங்கெல்லாம் வந்து பொட்டு வச்சு கூப்பிட்டா அவசர பொட்டு அவசியம் வந்து கூடாது
இந்த சக்தி அம்சங்கள் எத்தனையோ அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அம்சத்தில் பிறந்தவள் நீ, என்னை கொட்டு வைத்து வா என்று என்னுடைய பாலகன் அழைக்கின்றான். கூட்டா நீ என்ன பண்ணிருக்கணும், ஒரு கதையில ஒரு ஜோடியா பண்ணிருக்க காலியே கட்டினாவே இருந்து வந்தவன்லாம் உன்ன பொட்டு வச்சு வார கூட்டிட்டு விட்டுட்டு போயிட்டான். உன்ன பம்பை வச்சு பம்பு கலந்து வச்சு உன்னு கோச்சிட்டாதாங்கல்ல, பம்பு வச்சு உன்னு கோச்சிட்டாதாங்கல்ல, அதே மாதிரி இப்ப நீ வரணும். போடு ஏ போடுற அஜா அஜா Thank you.
நீயே பார்க்க போகிறாய் வருகின்றேன்.